மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் உடையோ முகத்தையோ அழகையோ அந்தஸ்தையோ பணத்தையோ பார்க்கிறது அல்ல. உங்களுடைய இதயத்தில் எப்படி இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அவரை எவ்வளவு தூரத்து உயர்த்துகிறீர்கள் என்பதை மட்டும்தான் அவர் பார்க்கிறவராக இருக்கார். நிச்சயமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைவதாக. இயேசு யார் என்பதற்கு உங்களுக்கு பதில் இருக்கணும். இயேசு யாரு? நம்ம தேவகுமாரன்னு சொல்லுவோம், மனுஷகுமாரன்னு சொல்லுவோம், எல்லாம் உண்மைதான். இயேசு யாரு? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதான் யாரு? இயேசு. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. எப்படி சொல்லியிருக்கு? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படின்னா, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவர்கள் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவர்களெல்லாம் சபிச்சு எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு என்ன செய்தார்? அப்போ அந்த அங்கே சாத்தாண்ட சொல்கிறார், வாசிங்க ஆதியாகமம் 3:15 வாசிங்க. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்னே ஆதாம் ஏவாள் டைமிலேயே இயேசு பாவத்தை சுமக்கும்படியாக ஜனங்களை விடுவிக்கும்படியாக உலகத்தில் வருவார் என்கிற தீர்க்க தரிசனமும் வார்த்தைகளும் இதை வேதாகமத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாசியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். எப்ப சொல்றாரு? இயேசுவை பற்றியுள்ள வார்த்தைகள். அதாவது என்ன சொல்றாருன்னா, பிசாசே நீ இந்த ஜனத்தை என்னுடைய பிள்ளைகளை நீ வஞ்சித்தபடியினால், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போக நீ செயல்பட்டபடியினால், உன்னுடைய தலையை நசுக்குவதற்காக நான் மனுஷனாக என்ன செய்வேன், வறுமைன்னு சொல்றார். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ இங்க சொல்றாரு, பல காரியங்கள் சொல்றாரு. ஆதாமுக்கும் சாபத்தை கொடுத்து, அவங்க மனைவிக்கும் என்னது சாபத்தை கொடுத்துட்டு, இப்ப சாத்தானை பத்தி சொல்றாரு என்னது, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கங்களில் ஒன்று சாத்தானுடைய தலையை நசுக்குவது. ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் என்னுடைய மகிமை இழந்து போவதற்கு, என்னுடைய சொல் கேட்காமல் பாவம் செய்வதற்கு, அவர்கள் நான் என்னுடைய சொந்த பிள்ளைகளாக வச்சிருந்து எந்த ஒரு கஷ்டப்படக்கூடாது, எல்லா நன்மைகளையும் அவர்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வைத்திருந்தேன், இப்பொழுதோ அவர்கள் வேலை செய்து பிழைக்கும்படியாக, கற்ப வேதனை பெற்று பிரசவிக்கும்படியாக, இப்படியெல்லாம் நீ செய்துட்டாயே என்று தன்னுடைய பிள்ளைகள் மேல் அவன் வைத்த அந்த வைத்த அவன் சதித்திட்டத்தை நினைத்து அவனை சொல்லுகிற ஆண்டவருடைய பார்த்து சொல்லுகிறான், உன் தலையை நான் வந்து ஒரு நாள் நசுக்குவேன். சரிதானே? எப்படி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இது அப்பவுமே சொல்லுகிறார், நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னு. தேவன் மாம்சமாக இயேசுவாக இந்த உலகத்தில் வந்து உன் தலையை நான் என்ன செய்வேன், நசுக்குவேன், என் பிள்ளைகள் அதனால் விடுதலை ஆக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏசாயாவிலும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கு, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டார். அப்பொழுதும் அவன் பல வருஷங்களுக்கு முன்பதாக, இயேசு பிறப்பதற்கு பல வருஷங்களுக்கு முன்பதாகவே அவன் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறதா பார்க்கணும். அப்ப எல்லாம் இது எல்லாமே முன் குறிக்கப்பட்ட காரியங்கள். ஏன்னா நான் சுருக்கமா சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன்னா, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து இவங்க இப்படியெல்லாம் தப்பி போவாங்கன்னு கூட யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? உடனே மக்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, ஏன் அந்த பழத்தை அங்க வைக்கணும், ஏன் அந்த மரத்தை அங்கே வைக்கணும், வைக்கலன்னா இவங்க ஒன்றுமே செய்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு. அப்படிதானே? நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜாலியான ஒரு டைப். ஹல்லேலூயா. அவர் மக்களுக்கெல்லாம் முழு சுதந்திரத்தை கொடுத்து இவங்க நான் சொல்றபடி கேட்கறாங்களான்னு பார்ப்பார். பொம்மையாக ஆண்டவர் என்ன செய்யலை, இந்த உலகத்தில் மனுஷனை சிருஷ்டித்து வைக்கவே இல்லை, அப்படிதானே? ஆனால் அவருக்கு தெரியும், எப்படினாலும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வோம், இப்படிலாம் அடிச்சு துரத்தும், திருப்பி வந்து எல்லா ஜனத்தையும் என்ன செய்வேன், மீட்டெடுப்பேன் என்கிற திட்டமெல்லாம் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு மறைவும் அவருக்கு இல்லை. நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் எல்லாமே நம்முடைய ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், உலக பிரார்மான் பெற்றவர் கூட டோலின் கடந்த நல்ல ஒரு காரியம் சொன்னால் அப்படிதானே, ஒரு கத்தியை வாங்கி கொண்டு வச்சுட்டு இது நீ என்ன செய்யக்கூடாது, தொற்றக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அவன் என்ன செய்து முதல்ல என்னது, அதை தொற்று பார்க்க. அப்படிதானே? இன்னொரு கதை கூட சொல்லுவோம், ஏதோ ஒரு ராஜா மந்திரியா ஒரு எலியை பிடிச்சி ஒரு டிஷ்ஷுக்குள்ளே வச்சுட்டு காவலுக்கு ஆட்களை வச்சுட்டு போனாராம். எப்படி? எல்லாத்தையும் பார்த்துக்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்க, எல்லாம் செய்துக்க, இந்த டப்பாயை மட்டும் நீ என்ன செய்ய கூடாது,
திறக்கக்கூடாது. எதுக்கு திறக்கானு சொல்லிட்டு பார்க்க, அவன் முதல்ல என்ன செய்வான், யாரும் ஒண்ணுமே பார்க்காட்ட முதல்ல போய் திறந்தா எலி என்ன செய்துட்டு சாடிடுவோம். நான் சொன்னத கரெக்டா நீ கீழ்ப்படைந்திருக்கலாம் சொன்ன மெடலா கொடுத்துருப்பாங்க. அப்ப இதே போல, அப்ப நம்முடைய அப்பாவும் இதே மாதிரிதான், என் பிள்ளைகள் இது தொடக்கூடாதுன்னு சொன்னா அதுதான் என்ன செய்வான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஹலலூயா. அப்ப அவன் வச்சிருக்க, இதை நீ தொடக்கூடாது, இது வச்சிருக்கிறேன், உனக்கு புத்தி இருந்திருக்கிறேன், நான் சொல்றது கேட்டு நடக்கணும், உனக்கு எந்த குறையும் நான் வைக்கல. பிசாசுக்கு என்ன வேலை, நைஸா வந்து ஆண்டோடைய பேச்சை தட்டி தள்ளுறதுதான் பிசாசுடைய வேலை. இதனால தான் மனுஷன் தேவனுடைய மகிமை இழந்தவனாக மாறிவிட்டான். ஹலலூயா, ஹலலூயா. அப்ப அதனால சுதந்திரம் நமக்கு தந்திருக்கிறார், எதை செய்வதற்கும் சுதந்திரம், நன்மை தீமை எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு தந்திருக்கிறார். ஹலலூயா. இப்ப இப்படி போகும்போது ஒரு சாக்கடை கிடக்கிற, நீங்க சாக்கடையில் சமட்டுவீங்களா? இல்லண்ணா, சாக்கடைக்குன்னு சவுட்டி தான் ஆகணும் சாப்பிட்டீங்களா? ஏன்னா நமக்கு தெளிவாக தெரியும், புரிஞ்சுட்டா உங்களுக்கு. ஹலலூயா. அப்படிப்பட்ட ஒரு சென்ஸ் மனுஷனுக்கு தந்திருக்கிறார். அதான் ஆறாவது அறிவுன்னு ஒன்றும் பெருசாக என்ன சயின்டிஸ்ட்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி தானே? அப்போ எல்லாவற்றையும் தெரியும், தெரிஞ்சு ஏன் தப்பு செய்யணும்? அதனால நீ ஒழுங்காக என்னுடைய சொல்லி கேட்டு நடன்னு சொல்லி தான் அந்த ஒரு அந்த விருட்சத்தையும் அந்த ஒரு கனியும் ஆண்டவர் செய்திருந்தார், வைத்திருந்தார். ஆனால் பிசாசானவன் நயவஞ்சமாக சொல்லி விளத்தள்ளி விட்டான். இது நிமிஷம் மனுஷகுலம் பாவத்தில் வீழ்ந்தது. எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, ஒரு நாள் நான் சொல்றபடி நடக்காமல் நான் சொல்லாதது தான் செய்து இருக்கிறாங்க, எனக்கு வெறுப்பு உண்டாகக்கூடிய அளவில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்ன்னு சொல்லி அநேக வழியில் ஆண்டவர் மனுஷனை பார்த்து என்ன செய்கிறார், வேதனைப்படுகிறார். இப்படி வேதனைப்பட்டு பாவம் மிகுதியா இருந்த உடனே நோவாவையும் அவனுடைய கொஞ்சம் மக்களையும் மட்டும் காப்பாற்றி மீதி எல்லாம் தெரிஞ்சுட்டாரு, அழிச்சிட்டாரு. தெரியல உங்களுக்கு? ஹல்லேலூயா. இது அடுத்த அடுத்த ஜெனரேஷன், அடுத்தது நோவாக்கு பிறகு வந்து பிறகு வந்த மக்களும் என்ன செய்யல, ஒருத்தரும் சரியில்லை. எல்லாம் பாவங்கள் செய்து ஆண்டவரை மிக்கிற ஆராதனை செய்து ஆண்டவரை ஆராதிக்காதபடிக்கு, ஆண்டவர் நேசிக்காதபடி, தன்னை சிருஷ்டித்த தேவனை நினைத்து பார்க்காதபடிக்கு விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆராதனை செய்து அப்படி உலக பிரகாரம் மொத்தமாக மாற்றப்பட்டுட்டாங்க. சரியா? இப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அன்னைக்கு சொன்ன வாக்கு பிசாசுனால தான் என் பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, எப்படி ஆயிலும் இவர்களை என்ன செய்ய வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் மாம்சமாகி வெளிப்பட்டார். அதுதான் இரட்சகராகிய இயேசு. ஹல்லேலூயா. இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை மன்னிப்பார், மன்னித்து ரட்சிப்பார். உலகத்தின் யோவான் சொல்வான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப எப்படின்னா, ஆண்டவர் வந்து மனுஷனை பார்க்கிறார், மனுஷனை பார்க்கும்போது மனுஷனுக்கு கிட்ட கூட ஆண்டவர் வர முடியாது. இப்போ உலக பிரகாரம் பாருங்களேன், இப்போ ஒரு 4-5 பேர் மேலெல்லாம் தொடியெல்லாம் வாரி தேய்ச்சிட்டு அழுக்கெல்லாம் வாரி தேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு வைங்களா, யாரா பக்கத்தில் போவீங்களா? யாருமே போக மாட்டோம். சொந்த பிள்ளைனா கூட நினைச்ச மாட்டோம், போக மாட்டோம். கழுவி சுத்திகரிச்சு அதுக்கப்புறம் தான் மடியில் தூக்கி கேட்போமே தவிர பக்கத்தில் போக மாட்டோம். அப்படிதானே, உண்மை தானே? நீங்களே இருக்க பார்த்தா அழுக்கூட சேர்ந்தே நான் நினைச்சிடுறேன். ஹல்லேலூயா, ஐயோ ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ நம்ம சேர பக்கத்தில் போக மாட்டோம், அவ்வளோ அழுக்காக இருக்கிறது, நாற்றமாக இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ ஆண்டவரும் அந்த டைமில், இப்போ நம்ம ஒரு மாம்ச கண்கள் அப்படி கண்ணடைச்சிட்டு பாருங்க, ஆண்டவரை மனுஷனை பார்க்கும்போது அவருக்கு பக்கத்தில் போகவே அவருக்கு முடியாது. அப்படின்னு என்னது, ஒரு மனுஷனை பார்த்துட்டா அவனுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக தொழி வாரி தேய்ச்சது போல ஒரு சைடில் கை நிறைய பாவம், எங்கள் நெஞ்சில் சாபம், அப்புறம் வேறு என்னது, அங்கே பிரச்சனை வியாதிகள், விசாச அடிக்கடி தொழிய வரி இந்த மனுஷன் மேலே என்ன செய்வான் போட்டோம். இப்படி மொத்தத்தில் மனுஷன் மொத்தத்தில் நாட்டமாக இருக்கான், அவங்களுக்கு உள்ள என்னது ஃபுல் இருள், கொஞ்சம் வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. இவங்க வெளிச்சத்தை பற்றி இவங்களுக்கு தெரியலை, இப்படி ஒரு வெளிச்சம் இருக்கிறது, நம்ம சுத்தமாக இருக்கணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்ம மனுஷனாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அறியாதவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்வார், இயேசு, இயேசுவாக பூமிக்கு என்ன செய்கிறார், வருகிறார். வந்து என்ன செய்கிறார், ஒவ்வொரு மனுஷனையும் சுத்திகரிக்கும்படியாக அவர் என்ன கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் பல வித பிரச்சனைகளில பிசாசின் உபத்திரவங்களினால், வியாதிகளினால், பாவங்களினால், சாபங்களினால், என்னெல்லாம் பிரச்சனை உண்டோ எல்லாவற்றையும் மனுஷன் என்ன செய்திருக்கான், சுமந்து யாரும் விரும்ப முடியாத ஒரு அளவில் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. இதை பார்த்த தேவன் மனம் இறங்குகிறார், இவர்களை எப்படியாயிலும் என்ன செய்ய வேண்டும், வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும்.
இவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி எல்லாரும் சுத்திகரித்து மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு என்று பெயரிடுவாயாக, பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்கிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று. அப்போ உலகத்தின் உலக மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் சுமக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். முதலாவது எதுக்கு வந்தார்? நம்ம இன்றைக்கு பார்க்கிற வசனங்களின்படி முதலாவது சாத்தானுடைய தலையை நசுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இரண்டாவது பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக, மனுஷன் நல்ல பாவங்களால் நிரப்பப்பட்டு பாவம் மன்னிப்பு இல்லாதபடிக்கு இருந்து கொண்டிருந்தான். ஆகவே தான் அவரே வந்து உனக்கு உன்னை நான் மீட்கும்படியாக என்று சொந்த ஜீவனையை கொடுக்கிறேன் என்று சொல்லி சொந்த ரத்தத்தையும் சிந்தி சரீரத்தையும் பிக்க கொடுத்து ஜீவனையும் கொடுத்து அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் எவ்வளவு பாக்கியவான். அப்ப நம்ம இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் உண்மையிலே சந்தோஷமா கொண்டாட வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு காலத்திலே நம்மவும் தேவனற்றவர்களாக இருந்தோம், பாவத்தினால் நிரம்பி இருந்தோம், ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் இருந்தோம், உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை வைத்து விட்டு கல்லையும் மண்ணையும் இதெல்லாம் வழிபட்டு கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மையில் வைத்த கிருபை நிமித்த இரக்கத்து நிமித்தம் இன்னைக்கு அவற்றை எல்லாவற்றையும் விட்டொழித்து விட்டு ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்க முடியாத கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையிலே நம்ம தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? சந்தோஷமா கிறிஸ்து பிறப்பை கொண்டாடணும். ஏன்னா இயேசு வந்ததின் நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. முதல் முதலா இயேசு இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் தகுதியற்றவர்களாக அந்தகாரத்தில் இருந்தோம், அதே ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அநேக உபத்திரவங்கள், அநேக பாவங்கள், சாபங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை சுத்திகரிக்கிறார். அதுக்கு பிற்பாடு சின்ன சின்ன கரைகள் வரும், அதை நம்ம ஆண்டவர் அனுதினம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்தாவியார் நமக்கு அது உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் சுத்திகரித்தார், பாவங்களை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தான் நிச்சயமா என்ன செய்யணும்? கொண்டாடணும். அப்படிதானே? அப்ப இன்னைக்கு சொல்லணும், இயேசு இந்த உலகத்தில் வந்தது நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. இயேசு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து மறந்தார், ஆகவே அவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு என்று சொல்லி சந்தோஷமாக நாம் தான் கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பழையபாடு தெரிந்த பாடல் பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல பாவத்தையெல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தையெல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம் நன்றாய் வாழ்வு கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம் நன்றாய் வாழ்வு கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஆனந்தம் சொல்லக்கூடாதே.
கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம், கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் மகிழ் கொண்டாடுவோம். யாரு முகத்திலையும் அப்படி தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. எல்லா இருக்க பார்த்தா இன்னைக்கு ஏதோ சிலுவையில் அறிஞ்ச மாதிரி வந்து உட்காந்துருக்குறீங்க. உண்மையிலே என்ன செய்யணும், சந்தோஷம் நம்ம கூட இந்த புறப்பட்டு வரணும். இன்னும் இந்த இடத்த விட்டு போறீங்கன்னா உண்மையாகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டு முதலாவது சந்தோஷப்பட வேண்டிய நபர் நான் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து சென்ற ஆசிரியங்கள் நிச்சயமா கர்த்தர் நம்மேல் மகிமைப்படுவார். அவர் இன்னைக்கு குழந்தையாக இல்லை, இன்னைக்கு அவர் மரித்தவராக இல்லை, இன்னைக்கு ராஜாதி ராஜாவ நம்மை தினமும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இவ்வளவு தூரத்து விடுதலையோடு நம்ம சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதை தான் பார்க்கிற மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் உடையோ முகத்தையோ அழகையோ அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அப்படி தழும்புகளினால் குணமாகிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கும்போது முதலாவது சாத்தானுடைய தலையை நசுக்கும்படியாக அவர் வந்தார். அப்படி சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். சரிதானே? ஹல்லேலூயா. எல்லா காரியங்களுக்கும் சிலுவையில் அவர் பரிகாரம் செய்தார், ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் ஜீவனை கொடுத்ததினால் எல்லாவற்றையும் பரிகாரம் உண்டாயிற்று. இரண்டாவதாக நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக வந்தார், நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாக. பரலோக தேவனுக்கு நமக்கு இடையில் இருந்த பிரிவினை மாற்றும்படியாக இயேசு செய்தார், இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே நாம் நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய நீதியினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய நீதியினால் நம்ம அவருடைய சேரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இங்கே பார்க்கும்போது சமாதானத்தை நமக்கு தருவதற்காக அவர் வந்தார். அவர் சமாதான காரணர், சமாதான பிரபு அப்படிலாம் ஒரு பேர் இருக்கு. சமாதானம், அப்ப மனுஷன் சமாதானம் கெட்டு இருந்தான். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இப்ப நம்ம அநேக சமாதானம் கெட்டுதான் இருப்போம். இப்ப உங்களை பார்த்து கேட்டா நான் இப்பவும் சமாதானம் கெட்டுதான். இனி என்ன செய்யுது? இனி இயேசு திருப்பி வந்து சிலுவையில் அடிக்க முடியுமா? அவர் சமாதானத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டும். என்ன பாரம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுட்டு நீ சமாதானமா வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை உங்களுக்கு பெருசா வந்துடும்? எல்லாம் சின்ன சின்ன கொசு கடி போன்ற பிரச்சனைகளை வச்சுட்டு ஐயோ இதோட நான் தீந்தேன், இதோட என் குடும்பம் இது என்னோட வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. கத்திர மிஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே வராது. திட்டம் தெளிமலை உன்னுடைய முட்டி கூட அவருடைய பார்வையில கரசனையாக இருக்கிறது. ஆக பறவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த பிரச்சனைகளை நம்ம படிக்கி இந்த பிரச்சனையை ஜெயித்து சமாதானம் தருகிற ஆண்டவரை முன்னிறுத்தி பார்க்கும்போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் வெளியே போய் சமாதானம் சமாதானம் உங்களை மாதிரி ஒரு கேவலப்பட்ட வாழ்க்கை ஒருத்தர் உலகத்தில் கிடையாது. ஒரு லட்சாதிபதிட்ட வந்துட்டு அவர் சொல்ற உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஐயோ நான் பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் சொன்ன ஏதாவது பிரயோஜனம் உண்டா? உண்டா? இவர் லட்சாதிபதி அவர் தாரேன்னு சொல்ற, நீ எடுத்துட்டு போன்னு சொல்லியாச்சு. திரும்ப வந்துட்டு அஞ்சு வயசா இல்ல அஞ்சு வயசா இல்லைன்னு சொன்னா இதே போலதான் சமாதான காரணராக ஆண்டோடத்துல வந்துட்டு நீங்க வெளியே போய் எனக்கு சமாதானம் சொல்லணும்னா நம்ம ஐஸ்வர்ய சம்பந்தரை நீங்கள் குறைத்து பார்க்கிறீர்கள். அவருக்கு சமாதானம் தர முடியாதா? எங்க வந்தாலும் அவர் சொல்ற வார்த்தை சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பயங்கள் எல்லாம் மாறி போட்டும், பயப்படாதே கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை ஸ்திரப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்றாரு. தவிர நீ கலங்கி சமாதானம் கெட்டு போகணும். நான் சொல்றேன், ஆண்டு இயேசு உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கின தண்டனை ஏற்றுக்கொண்டார். அதாவது எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக என்னுடைய சமாதானம் கேட்டு அவர் எடுத்துக்கொண்டார். புரியுதா உங்களுக்கு? அது கூட தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார் என்று விசுவாசித்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை சமாதானமா தான் இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க இருதயம் கலங்காம தான் இருக்கும், சமாதானமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகள் என்றால் நீங்க சமாதானம் கெட்டவர்களாக நீங்க கிறிஸ்து பிறப்பை கொண்டாடவே செய்யாதீங்க. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. சந்தோஷத்தை உண்டாக்கி ரட்சகர் பிறக்கிறார், தேவன் மனுஷனாக மாம்சத்தில் வெளிப்படுகிறார்,
எதுக்காக நான் சும்மா வந்து ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்காக இல்ல, ஃபுல் பரிகாரம் செய்துட்டு போவதற்காக வந்தார். நமக்கு எல்லா காரியத்திற்கும் பரிகார பலி அவர். அப்ப ஆண்டவரை ஆராதித்து விட்டு ஒழுங்காக ஆராதனைக்கு வந்து எல்லா காரியங்களும் செய்துட்டு எனக்கு வீட்டில் சமாதானம் இல்லைன்னா நிச்சயமா இயேசுவை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். இயேசு ஒண்ணு முடியாதுன்னு சொல்றீங்க. இங்க என்ன சொல்ல, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து அதை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த ஆக்கினை தண்டனை ஏற்றுக்கொண்டார். என் பிள்ளைகள் சமாதானமா தான் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் கேட்கிற இந்த இடத்துல வந்திருக்க, நீங்கள் இயேசு பிறப்பை கொண்டாடுகிறீர்கள், இயேசு உங்களுக்காக வந்தார், இயேசு உங்களுக்காக பாடுகள் பட்டால், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதான கேடு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அதை ஆண்டவரை தூக்கி மாற்றி கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீர் அந்த தண்டனை நீர் வாங்கிட்டீர்கள், எனக்கு சமாதானம், சமாதான கேடு உங்களுக்கு. புரியுதாங்க? அவர் அதை எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் சமாதானம் கட்டு இருக்காரு நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் பாவத்திலும் தூக்கி வச்சு அவர் பாவியா இருக்குல்ல இப்ப. புரியுதா? அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு, சாபத்தை எடுத்துட்டாரு. அந்த என்னது, தழும்பு குணமாகறோம், சுகமளிக்கும்படி ஆண்டவர் உலகத்துல வந்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நமக்கு சின்ன சின்ன சுகக்கேடுகள்லாம் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்க நம்ம ஜீவித்திருக்க முடியாது. யாருன்னு நினைச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பாம்பு முதல் கொசு வரைக்கும் விஷந்தான். பாம்பு வரைக்கும், பாம்பு முதல் கொசு, பாம்பை கண்டு தான் ஓடுவீங்க, கொசு கண்டு நினைச்ச மாட்டீங்க, ஓட மாட்டீங்க. பாம்போட விஷம் எப்பயாவது கொசுன்னு சொல்றாங்க, சரியா? ஹலோ, என்ன கவனம். அப்ப என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் நம்மை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு அறியாம அறிந்த சில வியாதிகள் வெளியே தெரியும். அறியாமல் நமக்குள்ளாக எவ்வளவு ஆர்கன்ஸ் இருக்கிறது, அவர் எல்லாம் சின்ன சின்ன ரிப்பேர் அங்கங்க இருந்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் பெருசா நம்ம வெளியே தெரியவே செய்யாது. ஆனா உள்ளுறுப்பையும் வெளி உறுப்புகளையும் கத்தர் எனது பாதுகாத்து வருகிற அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த இடத்துல ஜம் ஜம் உட்கார்ந்து இருக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அப்ப இயேசு எதுக்காக வந்தார்? குணமளிக்கிறதுக்காக, சுகப்படுத்து. அவருடைய தழும்புகளை நம்ம என்ன செய்யறோம்? சுகமாக. வந்து சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போற ஒவ்வொரு காரியங்களிலும் மக்களுக்கு பரிகாரம் செய்து நன்மைகளை செய்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு ஜீவனுடைய தேவனாக இருக்கிறார். சீக்கிரமா வந்து நம்ம அழைத்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா. அப்ப எங்க சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் வந்தார். சமாதானம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும், அப்படித்தானே? அப்ப இந்த கிறிஸ்துமஸ் இன்னைக்கு நேற்றைக்கு நைட்டே தொடங்கிருக்கும். உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லைன்னு நினைங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இல்ல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கேக்குறதுக்கு. ஆண்டு இப்ப எனக்கு ஒரு எஜமான என் வீட்டுல இருக்கேன்னா ஏன் கவலைப்படுறேன்? எனக்கு எப்படி சமாதானம் கேட்டு வரலாம்? ஏன் சந்தோஷம் கேட்டு வரலாம்? ஏன் அங்க அங்கலாய்க்கணும்? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், என் எஜமானன் எனக்காக இருக்கிறார், எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னுடைய வாழ்க்கை சமாதானமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னுடைய நங்கூரமாக இயேசு இருக்கிறபடி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அலையை பார்த்து நான் சிரிச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட உயர்ந்து வா, இன்னும் கொஞ்சம் கூட உயர்ந்து வா, அப்படி மூழ்கடிக்கிறது மாதிரி வா, ஆனா என்ன நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கப்பல் அசைகிறது, அசைகிறது, நல்லா அசைஞ்சு நல்லா அசைஞ்சு வா, மொங்கு என்ன பயங்கட்டுற மாதிரியே வா, என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் சமாதானத்தை உண்டு பண்ண காரணர் என் வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, சமாதான கேடுகளை எடுத்து மாற்றும்படியாக, சந்தோஷ கேடுகளை எடுத்து மாற்றும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதை அவர் செய்து முடித்தார். அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுது? நம்ம மருந்துகள் எடுத்து சுகமாகிறது எதிர்க்க, ஆனாலும் அவர் சுகமளிக்கும் வல்லம் இந்த உலகத்தில் வச்சுட்டு போயிட்டார். அதை விசுவாசிக்கிறவர்கள் சுகம் பெற்றுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபையாக இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வீட்டிலிருந்து புறப்பட்டது போது இன்னைக்கு வந்திருக்குன்னு அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அநேக வியாதிகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை நல்ல சுகபலனை கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நினைத்தால் கூட ஆராதிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறார்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக சாப்பிட முடியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகாரம் இருந்தாலும் சாப்பிட முடியாமல் அநேகர் என்ன செய்யறாங்க? இருக்கிற அந்த சரீர வேதனையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவளுக்கு உதவி செய்ய உதவி அற்று உதவிகள் செய்வார் இல்லாதபடிக்கு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா நமக்கோ கர்த்தர் மிகுந்த கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அதற்காக நம்மை வாழ வைக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா.
ஹலலூயா. அப்ப அந்த தேவன் அதிகமாக இன்றைக்கு நினைத்து, ஆண்டவரே நீர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தீர், எனக்காக எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக வந்தீர், என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக வந்தீர், எனக்கு விரோதமாக வந்து சாத்தானுடைய தலையை நசுக்க போடும்படியாக வந்தீர், ஆகவே உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி உண்மையாக துதிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் மகிமைப்பட்டு இந்த நாளை நமக்கு இன்னும் அதிகமான மன மகிழ்ச்சியை நாளாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். ஹலலூயா ஹலலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம், யோவான் 10 அண்டை 19 வாசித்து நாம் ஜெபித்து முடியும். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மீட்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கடைசி நம்ம பார்க்கிறது எதுக்காக வந்தார், நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆடுகளுக்காக நல்ல மீட்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நம்மைத்தான் ஆடுகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நல்ல மீட்பன், நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நான் பாருங்க, நமக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக. அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும்போது திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் வேறொன்றுக்கும் வர, நமக்கு தெரிஞ்சதுதான். ஆண்டவர் சொல்ல நான் நினைச்சேன்னா ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்து, ஜீவன் என்று சொன்னால் வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். நான் என் ஜனத்தை வாழ வைக்கவும் அது நிலைத்திருக்கவும் செய்யும்படியாக வந்தேன் என்று சொல்லி, அது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உலக பிரகாரமாக குறிப்பிட்ட நாட்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அத்தனை நாட்களும் நம்மை வாழ வைக்கும்படியாக தான் இயேசு வந்தார், அப்படிதானே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அவரை தேடுறவங்க ஒரு நாளும் குறை உள்ளவர்கள் போல இருக்கலாம். ஒரு குறையோ ஒரு பின்னோக்கி இருக்கிற அனுபவம் இருந்தால் நம்ம வெகு விரைவாக முன்னேற போகிறோம் என்கிற அர்த்தம். ஹலலூயா. இப்ப கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தாயே என்ன செய்யும், கீழே தள்ளி போட்டுருவோம். அப்படித்தான் தெரியல உங்களுக்கு, தள்ளி போட்டுருவோம். எதுக்கு? அது விழுவதற்காக இல்ல, அது ஒரு இலக்கை அடைவதற்காக. அது இனி பறக்க வேண்டும். ஒரு தாய்ப்பறை விட பலனடைந்து செய்ய வேண்டும். பறக்க வேண்டியது வரும், அநேக காரியங்களை அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டியது வரும். ஆனால் அதற்கு முந்தைய சில வேளைகள் என்ன செய்யும், சில சூழ்ச்சிகள் சில சூழ்நிலைகள் தாளத்தான் தள்ளும், கீழே தள்ளுகிறது படி இருக்கும். ஆனால் நினைக்கணும், ஆண்டவருடைய பிள்ளை ஒருவேளை சின்ன சோதனைகளின் வழியா நீங்க வரீங்களா, ஆண்டவர் என்னை வாழ வைக்க போகிறார், ஆண்டவர் என்னை உன்னதங்களிலே உட்கார வைக்க போகிறார், அவர் என்னை உயர்த்த போகிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், மற்ற ஜனங்களை பார்க்கலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. அதே போல அடுத்தது அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஒரு பரலோக தேவன் நமக்காக ஜீவனே கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை விட மேலான ஒரு கிஃப்ட் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உலக பிரகாரம் ஒரு ஆசீர்வாதங்களை தருவது லேசான காரியமாக இருக்கலாம். பல உலகத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. தான் சிரமப்படாதபடி, தான் வேதனைப்படாதபடி, தான் அழிக்கப்படாதபடி அநேக காரியங்களை செய்ய முடியும். ஆனால் எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ள தேவன், நான் என் ஜீவனையே உங்களுக்கு தந்து உங்களை தான் சம்பாதிக்கிறேன், ஏன்னா நீங்க வாழ்ந்திருக்கணும், கடைசி நித்திய ஜீவனையும் அடைய வேண்டும். நித்திய ஜீவன் நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ளாகவும் உங்களை கொண்டு செல்லும்படியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் நாட்டோச்சன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நம்ம. நம்ம தான் உண்மையாக கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறவர்கள். அதனால மற்றவர்கள் தான் குறை சொல்றேன்னு சொல்லல, நமக்கு அப்படி ஒரு தெளிவு ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தது எதற்காக? என்னை வாழ வைப்பதற்காக, என்னுடைய சமாதானம் கேட்டு சந்தோஷ கேடுகள் எல்லாம் சுமந்து தீர்ப்பதற்காக, என்னுடைய பாவ சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்ப்பதற்காக. பிசாசினால் வருகிற இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் தான் கிடக்கிறது. பிசாசுகள் அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்திலையும் கொண்டு வந்துட்டு இருப்பான். அவனையுடைய தலை நசுக்கி வெற்றி சிறந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி நீங்கள் தியானித்து கடைசியா சொல்ல வேண்டிய காரணம் சீக்கிரம் சொன்னார். சீக்கிரம் இப்ப அவருக்கு என்ன செய்தார், ஜீவனை கொடுத்துட்டார். நமக்கு தெரியும் அப்படிதானே. இப்ப அவரு பிள்ளையா இல்ல, செத்த தெய்வம் மட்டும் இல்ல, செத்த மனுஷன் மட்டும் இல்ல, அவர் ஒரு சின்ன ஒரு பாதை வழியா போனார், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரம் அவர் என்ன செய்ய போறாரு, அவரால் சம்பாதிக்கப்பட்ட ஜனத்தை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். அவரால் ரத்தம் சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். அது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப எனக்கு இந்த இயேசு இந்த உலகத்துல வந்து என்னை சம்பாதித்து வைத்திருக்கிறார், அவரோடு சேர்த்து வைக்கும்படியாக. அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் அவருடைய மகிமையின் சாயலை நான் இழந்து போனேன், திரும்பவும் அதை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவரோடு வாழும்படியாக என்னை சீக்கிரமாக அழைத்து செல்ல போகிறார் இயேசு. என் இயேசு இந்த உலகத்துல வந்தது நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய பிள்ளைங்க இன்றிலிருந்து நீ நல்லா கொண்டாடுங்க, ஒண்ணும் இல்லை, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, சந்தோஷம் பண்ணுங்க. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகவே இருங்க. உங்களை பார்க்கும்போது மக்கள் சொல்லணும், இவர்கள் உண்மையிலேயே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா உன்னை சொல்றேன்,
இயேசு எதற்கு, இயேசு வந்ததுனால தான் நான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், இயேசு வந்ததுனால எனக்கு இந்த சமாதான கேடுகள் எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் ஜீவனோட சாட்சிகளாக வாழ்ந்து ஆண்டவர் ஆராதிங்க பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமா இயேசு, இதே இயேசு தான் இனி குழந்தையாக வரப்போறதில்லை, இனி ஏதோ அடிக்கப்பட்டவராக வரப்போவதில்லை, அவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார். அவருடைய சொந்த சம்பத்தை சேர்க்கும்படியாக, சொந்த ஜனத்தை சேர்க்கும்படியாக, நிரந்தரமாக அவரோடு வைத்துக் கொள்ளும்படியாக, இனி கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, வியாதி இல்லை, பிசாசு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யத்திலே நம்ம வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக சீக்கிரமாக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த அந்த இயேசு வரப்போகிறார்.